ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிஷா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு குயிக்கான ரெசிபி, ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். குயிக்கான ரெசிபினா சிக்கன் வச்சு நம்ம குயிக்காக எந்த ரெசிபி வேணாலும் செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கன் ரெசிபி தான். ஸோ இந்த செட்டிநாடு சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து மசாலா அரைக்கணும். ஸோ அந்த மசாலா நான் என்னெல்லாம் போட்டேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மசாலா ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல், அதே மாதிரி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்ல பழமாக தக்காளி எடுத்துக்கோங்க. ஸோ பூண்டு வந்துட்டு அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, இஞ்சி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய துண்டாக எடுத்து நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் வதக்கி மிக்சியில் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஃபைன் பேஸ்ட்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கிரேவிக்கு ஏற்ற மாதிரி அரைச்சிக்கலாம். ஏன் நான் அரைச்சி போடுறேன் அப்படின்னா, செட்டிநாட்டு சிக்கன் கிரேவினா நம்ம வந்து அது கிரேவியாக தான் இருக்கும், நமக்கு தக்காளியோ வெங்காயோ எதுவுமே வந்து மாட்டாது. ஸோ அதனால தான் நம்ம அரைச்சி போடுறோம். ஸோ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம அரைச்சிட்டு ஒரு தட்டில் கொட்டிட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். ஸோ இப்போ மசாலாவும் நான் ஆற வச்சுருக்கேன், அதே மாதிரி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதையும் நான் ஆற வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் அதே பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிப்புக்கு ஏற்ற மாதிரி சோம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது 1 கை புதினா 1 கை கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணுறேன். நான் ஏன் பட்டர் ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும், ஹார்டாக இருக்க சிக்கனையும் சாஃப்டாக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் பட்டர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் தான் நடுவில் சொல்லியிருக்கேன், ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கலரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் வந்து அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்க்க போகிறேன். அதாவது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் அந்த மசாலா மிளகு ஜீரகம் இந்த மசாலாலாம். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணும், எனக்கு காரமாக சாப்பிட்ற ஆள் அப்படின்னா நீங்கள் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதங்க விட்டதும் நான் இப்போ வந்து 1 கால் கப் தயிர் வச்சுருக்கேன். ஸோ அந்த தயிரையும் வந்துட்டு இந்த கிரேவியில் ஆட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுங்க. ஸோ இது நீங்கள் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சேனலையும்